நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங், பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆகியோரை வரலாறு வில்லன்களாகத்தான் சித்தரித்துள்ளது. இனவாதிகள் சாதியவாதிகளுக்கு அந்த தலைவர்கள் வில்லன்கள் தான். கடந்த ஜனவரி மாதம் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் ஜெயில் சென்றபோது ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ட்விட்டரில் பதிவிட்டது இது. உண்மையில் வில்லனாக்கப்பட்டாரா லாலு? ஊழல்வாதி என்ற பெயர்தான் லாலுவின் வரலாறா? பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் நலனுக்காக என்ன செய்தார் லாலு? அரசியலிலும் பீகாரிலும் லாலு பிரசாத் யாதவ் சாதித்தது என்ன? இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியை எதிர்த்து லாலு சிறை சென்றபோது அவரது மனைவி ராப்ரி தேவி நிறைமாத கர்ப்பிணி. அவர் சிறையில் இருந்த போதே அவர்களது முதல் மகள் பிறந்தார். அவரது மகளுக்கு மிசா பாரதி என்ற பெயரை சூட்டினார் லாலு. எந்த சட்டத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாரோ அந்த மிசாவை தன் மகளின் பெயராக சூட்டினார் லாலு பிரசாத் யாதவ். அப்படிப்பட்ட போராளியான லாலு இன்று இந்தியாவின் மிகப்பெரிய ஊழல்வாதியாக மாறியிருப்பதற்கு காரணம் என்ன? இந்தியாவின் கருப்பு சரித்திரம் என்று அழைக்கப்படும் இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியின் போது எழுந்த தலைவர்களில் ஒருவர் லாலு பிரசாத் யாதவ். சோசியலிச தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணின் தலைமையில் போராட்டங்களை நாடெங்கும் அரங்கேற்றினர். அதில் அருண்ஜெட்லி, நிதிஷ்குமார், ரவிசங்கர் பிரசாத், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், முலாயம் சிங் யாதவ் போன்ற பெரும் தலைகள் பங்கேற்றாலும் ஜெயபிரகாஷின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக வலம் வந்தவர் பீகாரின் லாலு பிரசாத் யாதவ். அரசுக்கு எதிரான போராட்டத்தில் 27 வயது இளைஞன் லாலு முக்கியமான நபராக உருவாகி இருந்தார். 1975களில் அரசியல் பயணத்தை அதிகாரப்பூர்வமாக லாலு தொடங்கிவிட்டாலும் அதற்கு முன்னதாகவே அவர் அரசியல் செயல்பாடுகளிலும் களமிறங்கிவிட்டார். இந்தியா சுதந்திரம் பெற்று ஓராண்டு கழித்து 1948 பீகார் மாநிலத்திலுள்ள புல்வாரியா என்ற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார் லாலு பிரசாத். லாலுவின் குடும்பம் பால் வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர். சிறு வயதில் வீடு வீடாகச் சென்று லாலுவும் பால் விநியோகித்துள்ளார். இன்றும் குடும்ப தொழிலை அவர் மறக்கவில்லை. 100க்கும் மேலான கறவை மாடுகளை தனது வீட்டில் வளர்த்து வருகிறார். அதன் மூலம் தினமும் 200 லிட்டருக்கும் மேல் பால் வியாபாரம் நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் சிறு வயதில் வேப்பங்குச்சியில் பல் விளக்கிய வழக்கத்தை இன்று வரை தொடர்ந்து வருகிறார். இதுபோன்ற சின்ன சின்ன விஷயங்களும் கிராம மக்கள் மத்தியில் லாலு தங்களில் ஒருவர் என்பதை உறுதிப்படுத்த உதவியது. லாலுவுடன் கூட பிறந்தவர்கள் 5 பேர். வறுமையில் பிறந்தாலும் வறுமையிலேயே வாழ்க்கை முடியக்கூடாது என்பதில் லாலுவின் பெற்றோர் உறுதியாக இருந்தனர். வாழ்க்கையில் முன்னேற தேவை கல்வி என உணர்ந்த அவரது பெற்றோர்கள் லாலுவை இராணுவ பள்ளியில் சேர்த்தனர். 7ஆம் வகுப்பு வரை அங்கு படித்தார் லாலு பிரசாத். பின்னர் தன் அண்ணனுடன் பாட்னாவிற்கு இடம்பெயர்ந்தார். அங்கு பள்ளி படிப்பை முடித்தபின் பாட்னா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். பின்னர் அதே பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் முதுகலை பட்டமும் பெற்றார் லாலு. பாட்னா பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதுதான் அரசியல் மீது அவருக்கு ஆர்வம் ஏற்படுகிறது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பீகாரில் காங்கிரசின் ஆட்சி. அதிகாரத்தில் இருந்தவர்களில் பெரும்பாலானோர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். பீகாரின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்தாலும் அவர்கள் அதிகாரத்திற்கு உயரவில்லை. உயர விடாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. இதுதான் லாலுவின் அரசியல் எழுச்சிக்கு விதையானது. பாட்னா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த போது கல்லூரி தேர்தலில் போட்டியிட்டு மாணவர் தலைவராக உருவெடுத்திருந்தார் லாலு பிரசாத். அரசியலில் களமிறங்க துடித்துக் கொண்டிருந்த லாலு என்ற இளைஞனுக்கு கிடைத்த முதல் வெற்றி அது. அந்த சமயத்தில் லாலு எதிர்க்கும் அதே சமூக அநீதியை எதிர்த்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் அரங்கேறி இருந்தன. தெற்கே சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக குரல் எழுப்பி அரசியல் களம் புகுந்து 1960களின் முடிவில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தார் கருணாநிதி. வடக்கே அதேபோல் சமூக ஏற்றத்தாழ்வுகளை கண்டு கொதித்து எழுந்த இளைஞனான லாலு பிரசாத் யாதவ் அரசியலில் மெல்ல மெல்ல கால்பதிக்க தொடங்குகிறார். ஒரே எதிரியை எதிர்த்து இரு திசைகளில் தலைவர்கள் உருவாகியிருந்தனர். கருணாநிதிக்கு முன்னோடியாக பெரியார், அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்கள் இருந்தனர். ஆனால் லாலுவுக்கோ வடக்கில் குறிப்பிட்டு சொல்லும்படி ஜெயபிரகாஷ் நாராயணனை தவிர பெரிய தலைவர்கள் யாரும் இல்லை. அவருக்கு இருந்தது எல்லாம் ஒரே ஒரு எதிரி, அது ஆளும் வர்க்கம். அப்படி ஆளும் வர்க்கம் கட்டவிழ்த்து விட்ட பயங்கரம் எமர்ஜென்சி. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த இந்திரா காந்தியின் இந்த செயல் இந்தியா முழுவதும் இருந்த சாதாரண இளைஞர்களை தலைவர்களாக அவதாரம் எடுக்க செய்தது. ராம்விலாஸ் பாஸ்வான், அருண்ஜெட்லி, ரவிசங்கர் பிரசாத்,
ஜார்ஜ் பெர்னாண்டஸ், வாஜ்பாய், அத்வானி என இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியை எதிர்த்ததில் இவர்களுக்கும் முக்கிய பங்கு உள்ளது. 1973 லாலுவுக்கும் ராப்ரி தேவிக்கும் திருமணம் நடந்தது. அவரது வாழ்க்கை துணையான ராப்ரி தேவியை பின்னாளில் அவரது அரசியல் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றும் அளவிற்கு உருவாகியிருந்தார். லாலு ராப்ரி ஜோடிக்கு 7 மகள்கள் உட்பட 9 குழந்தைகள். எமர்ஜென்சி காலத்தில் நாட்டில் எழுந்த எழுச்சியை ஒருங்கிணைத்தவர்களில் ஜெயபிரகாஷ் நாராயணன் முக்கியமானவர். ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய ஜெயபிரகாஷை லாலுவுக்கு பிடித்து போக அவரின் முழு புரட்சி போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். லாலுவின் அரசியல் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படுத்திய முதல் சம்பவம் இது. எமர்ஜென்சியை எதிர்த்து போராடியதற்காக மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அடைக்கப்பட்டார் லாலு பிரசாத். இந்தியா முழுவதும் மிசா சட்டத்தின் கீழ் 1000கணக்கானோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தமிழகத்திலும் எமர்ஜென்சிக்கு எதிராக குரல் எழுப்பியவர்கள் கைது செய்யப்பட்டனர். 1977 எமர்ஜென்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. இந்திராவின் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் 7 எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஜனதா கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரின் சாப்ரா தொகுதியில் ஜனதா கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் லாலு. 29 வயதில் நாடாளுமன்றத்தில் MP கால் மதித்தார் லாலு. ஆனால் அப்போது அரசியல் ரீதியாக லாலுவினால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஜனதாவிற்குள் ஏற்பட்ட உட்கட்சி மோதல்களும் லாலுவின் வளர்ச்சிக்கு உதவவில்லை. 1980 ஜனதா ஆட்சி கலைந்தது. 1977 முதல் 1980 வரையில் எந்தவித மாற்றத்திற்கும் வித்திடாத ஒரு MP அவர் வளம் வந்தார். 1980 மீண்டும் ஜனதா சார்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட்டார். ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது. அரசியலில் காலெடுத்து வைக்க தொடங்கிய சமயத்தில் இந்த தோல்வி பின்னடைவாக அமைந்தது லாலுவுக்கு. எந்தவித மாற்றத்திற்கும் அதிகாரத்தில் இருப்பது முக்கியம் என அறிந்திருந்தார் லாலு. நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுற்றாலும் உடனடியாக பீகார் சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். இந்த வேளையில் பீகாரின் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகாரின் அரசியலில் கால்பதிக்க தொடங்கியிருந்தார். ஆனால் மக்கள் மத்தியில் லாலுவுக்குத்தான் மவுசு அதிகமாக இருந்தது. இதற்கு காரணம் ஜாதி. அதிகாரத்தில் இருக்கும் உயர்ஜாதி பிரிவினரை வீழ்த்த வேண்டும் என்று சென்ற இடமெல்லாம் பரப்புரை நிகழ்த்தினார் லாலு. அது பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் மத்தியில் லாலுவுக்கான நம்பகத்தன்மையை அதிகரித்தது. பீகாரில் அரசியல் செய்ய வேண்டுமானால் ஜாதியை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் லாலு. அத்துடன் அலட்டிக் கொள்ளாத வாழ்க்கை முறை, மக்களிடம் பேசும்போது தான் ஒரு பால்காரர் குடும்பத்திலிருந்து வந்தவன் என்பதை திரும்ப திரும்ப கூறினார். தன்னுடைய எளிமை மக்களிடையே தெரிய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சேவகனாக, குரலாக, தலைவனாக தெரிந்த லாலு இஸ்லாமியர்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தார். அதற்கு காரணம் பாஜகவின் வளர்ச்சி. பீகாரில் இந்துத்துவ அரசியலுக்கான விதைகளை பாஜகவினர் விதைக்க தொடங்கியிருந்தனர். அந்த பக்கம் காங்கிரஸ் ஆட்சியிலோ சிறுபான்மையினருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று இஸ்லாமியர்கள் நம்பினர். இதனால் இஸ்லாமியர்கள் வளர்ந்து வரும் தலைவர் லாலு பக்கம் தங்கள் பார்வையை திருப்பினர். இவையெல்லாம் பீகாரின் அடுத்த பெரும் தலைவர் லாலு என்பதை உறுதிப்படுத்தியது. ஜாதி ரீதியிலான அரசியலுக்கு ஆதரவாக இருந்த போதும் மதவாத அரசியலை கடுமையாக எதிர்ப்பவராக தன்னை காட்டிக்கொண்டார் லாலு. இதனால் இஸ்லாமியர்களும் லாலுவை கொண்டாடினர். 1990 நடந்த தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தது. லாலுவை முதல்வராக்க வேண்டும் என கட்சிக்குள் ஆதரவு குரல்கள் எழுந்தன. ஆனால் மத்தியில் ஆட்சியில் இருந்த ஜனதா தள பிரதமர் VP சிங் தலித் பிரிவைச் சேர்ந்த ராம் சுந்தர் தாஸ் தான் முதல்வராக வேண்டும் என கூறினார். அப்போது நிதிஷ்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ரகுநாத் ஜா ஆகியோர் கட்சிக்குள் லாலுவுக்கு ஆதரவு திரட்டினர். அவர்களின் உதவியுடன் லாலு பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்றார். பால்காரரின் மகன் லாலு 42 வயதில் பீகாரின் முதல்வராக அரியணை ஏறினார். உயர் சாதியினருக்கு எதிராக லாலு தொடுத்த போரில் வெற்றி பெற்று விட்டார் என அவரது ஆதரவாளர்கள் பீகாரின் பட்டி தொட்டி எல்லாம் பரப்புரை நிகழ்த்தினர். முதல்வராக பதவியேற்றவுடன் தனது சொந்த ஊரான புல்வாரியாவிற்கு அரசு ஹெலிகாப்டரில் சென்று அவரது தாயை சந்தித்தார். அம்மா, நான் பீகாரின் ராஜாவாகி விட்டேன் என தனது தாயை ஆரத்தழுவி கூறினார் லாலு. லாலு பதவியேற்ற போது VP சிங் தலைமையிலான மத்திய அரசு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் முன்னேற்றத்திற்கான இடஒதுக்கீடு குறித்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான உத்தரவை பிறப்பித்தது. மண்டல் கமிஷனின் பரிந்துரைகளை லாலுவின் பீகார் அரசு
எந்த ஒரு திருத்தமும் இன்றி ஏற்றுக்கொண்டது. இது ஏற்கனவே லாலுவுக்கு இருந்த பிற்படுத்தப்பட்ட மற்றும் இஸ்லாமிய ஆதரவை மேலும் அதிகரிக்க செய்தது. லாலுவின் ஆட்சியில் மண்டல் கமிஷன் விதைத்த விதைதான் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு லாலுவின் பீகார் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்தது. லாலுவை பீகாரின் முடிசூடா மன்னனாக மாற்றியது. மண்டல் கமிஷனின் பரிந்துரைகள் பீகார் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மாற்றத்திற்கான விதையாக மாறியிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகளும் கிளம்பின. குறிப்பாக மண்டல் கமிஷனின் இடஒதுக்கீடு பரிந்துரைகளுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாடெங்கும் போராட்டங்கள் அரங்கேற்றப்பட்டன. ஆனால் பீகாரில் அந்த எதிர்ப்புகளை திறம்பட சமாளித்தார் லாலு பிரசாத். பீகார் மற்றும் வடமாநில அரசியல் தலைவர்கள் மத்தியில் மட்டுமே பிரபலமாக இருந்த லாலுவின் பெயர் அடுத்து அவர் எடுத்த ஒரு அதிரடி நடவடிக்கையால் இந்தியா முழுவதும் பிரபலமானது. அயோத்தியில் பாபர் மசூதி இருக்கும் பகுதியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக பாஜக மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் ரத யாத்திரை தொடங்கப்பட்டிருந்தது. 1990 செப்டம்பர் 25 குஜராத்தில் தொடங்கி வடமாநிலங்களில் ஊர்வலமாக ரத யாத்திரை சென்றது. பின்னர் அந்த ஆண்டு அக்டோபர் 30 அயோத்தியில் அத்வானியின் ரத யாத்திரை முடிவடைய திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அத்வானியின் அந்த திட்டத்தை தவிடுபுடியாக்கினார் லாலு பிரசாத் யாதவ். தேசிய பாதுகாப்பு சட்டத்தை மேற்கோள் காட்டி பீகாரின் சமஸ்திபூர் பகுதியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அத்வானியை கைது செய்தார் லாலு. அத்வானி அயோத்தியை அடைந்தால் மதக்கலவரம் வெடிக்கும் என்று உறுதியாக நம்பினார். அப்போது மத்தியிலிருந்த ஜனதா ஆட்சிக்கு பாஜக ஆதரவளித்து வந்தது. அதனால் அத்வானியை ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மத்தியில் ஆட்சி கலையக்கூடும் என ஜனதா கட்சியின் சிலர் லாலுவுக்கு எச்சரிக்கை தெரிவித்தனர். ஆனால் லாலு அதை பொருட்படுத்தவில்லை, அத்வானியை கைது செய்தார். மத்தியில் ஜனதா தளத்திற்கு கொடுத்து வந்த ஆதரவை பாஜக வாபஸ் பெற்றது. விபி சிங்கின் ஜனதா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அத்வானியின் ரத யாத்திரையால் மத அடிப்படைவாதம் நாடெங்கும் அதிகரித்துக் கொண்டிருந்த போதும் அவரின் நடவடிக்கையை அதிகாரத்திலிருந்த பெரும்பாலான தலைவர்கள் தட்டி கேட்கவில்லை. இந்த நிலையில் பூனைக்கு மணி கட்டி அரசியல் வரலாற்றில் லாலு நீங்காத இடத்தை பிடித்து விட்டார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்திட்டனர். லாலுவின் இந்த அதிரடியால் பீகாரில் இஸ்லாமியர்களின் வாக்குகள் லாலுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதையும் அவர் உறுதி செய்தார். அதே வேளையில் அத்வானியின் கைது பாஜகவுடனான லாலுவின் மோதலை விஸ்வரூபம் எடுக்க வைத்தது. அன்று முதல் இன்று வரை பாஜகவின் எதிரியாக வலம் வருகிறார் லாலு. இதுநாள் வரையில் பாஜகவுடன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் லாலு கூட்டணி வைத்ததில்லை. தேசிய அரசியலில் லாலு கலக்கினாலும் மாநில அளவில் அவரின் ஆட்சி முறை கேள்விக்குள்ளானது. கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அரசியல் படுகொலைகள், ஊழல் என லாலுவின் ஆட்சியை ஜங்கில் ராஜ்யம் என ஊடகங்கள் விமர்சித்தன. லாலுவின் பெயரும் புகழும் வளர்ந்ததைப் போல தான் என்ற திமிரும் வளர்ந்து வருகிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்களுக்கு அடிப்படை இல்லாமல் இல்லை. பீகார் இன்றும் வளர்ச்சியடையாத மாநிலமாக இருக்கிறது. லாலுவின் ஆட்சியின் போது நடந்த ஆள் கடத்தல் எண்ணிக்கை 32,000 மேல். கொலை குற்றச்சம்பவங்கள் நிறைந்த பீகாரில் மக்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்தனர். எந்த ஒரு வகையிலும் வளர்ச்சியடையாத மாநிலம் பீகார். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பீகார் எந்த ஒரு வகையிலும் முன்னேறவில்லை என ஊடகங்கள் விமர்சித்தன. இன்று வரை மத்திய அரசின் நிதியை பெறுவதற்காக பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. லாலுவின் கை அசைவில் 1990 முதல் 2005 இயங்கிய பீகார் நரகமாக மாறிவிட்டது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதே காலத்தில் தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் பொருளாதாரத்திலும் அடிப்படை வசதிகளிலும் பன்மடங்கு உயர்ந்திருந்தது. மக்கள் மத்தியில் வளர்ச்சிக்கு பதிலாக சுயமரியாதையை வாக்குறுதியாக கொடுத்தார் லாலு. பல ஆண்டுகளாக உயர் சாதியினர் மத்தியில் ஒடுங்கி போயிருந்தவர்களுக்கு வளர்ச்சியை விட சுயமரியாதை பெரிதாகப்பட்டது. லாலு என்ற மந்திர சொல்லுக்கு கண்ணை மூடி வாக்களித்தனர். ஆனால் லாலுவின் மந்திரம் நீண்ட நாள் சோபிக்கவில்லை. பீகாரின் ராஜா லாலு என்ற பிம்பம் 1997 உடைந்தது. இந்தியாவை உலுக்கக்கூடிய அந்த ஊழல் 1997 வெளிச்சத்துக்கு வந்தது. மாட்டு தீவனம் வாங்குவதில் 950 கோடி ரூபாய் அளவிற்கு லாலுவின் தலைமையில் ஊழல் அரங்கேறியிருக்கும் செய்தி பீகார் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 1990களின் ஆரம்பத்தில் மாட்டு தீவனம் வாங்குவதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. ஆனால் அப்போது ஆட்சியில் லாலு இருந்ததால் இது பெரிதாக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு
சிபிஐ இந்த விவகாரத்தை விசாரிக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் லாலுவின் வீட்டில் சிபிஐ சோதனை நடத்தியது. லாலு, அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள் உட்பட 55 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது கட்சிக்குள் லாலுவுக்கு இருந்த செல்வாக்கை சிதைத்தது. கட்சிக்குள் லாலு பதவி விலக வேண்டும் என்று குரல் பெரிதாக ஒலித்தது. மேலும் கட்சியை விட தனிநபர் ஒருவர் பெரிதல்ல என ஜனதாதள மூத்த தலைவர்கள் கூறினர். இதுபோன்ற குரல்கள் லாலுவுக்கு கேட்டது. ஆனால் கட்சியை விட லாலு என்ற ஆளுமை பீகாரில் பெரிது என நம்பினார். ஜனதாதளத்திலிருந்து விலகினார். ராஷ்டிரிய ஜனதாதளம் என்ற தனி கட்சியை தொடங்கினார். இந்த அதிர்ச்சியிலிருந்து பீகாரும் ஜனதாதளமும் மீள்வதற்குள் மேலும் ஒரு அதிரடி முடிவை எடுத்தார் லாலு. தன் மீது ஊழல் கரை வடிந்து விட்டது. ஆனால் ஆட்சியை விட்டுத்தர லாலுவுக்கு மனமில்லை. அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக தன் மனைவி ராப்ரி தேவியை முதலமைச்சராக்கினார். இந்திய அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற நிகழ்வு அதுவரை நடந்ததில்லை. லாலுவின் அரசியல் தந்திரத்தை பாராட்டுவதா, எதிர்த்து கண்டனம் தெரிவிப்பதா என்று தெரியாமல் அவரது எதிர்ப்பாளர்கள் வாயடைத்து நின்றனர். ஆட்சியை சாமர்த்தியமாக பாதுகாத்த லாலுவினால் அடுத்து வரவிருந்த சிக்கலை சமாளிக்க முடியவில்லை. மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிபிஐயின் பிடி லாலுவின் கழுத்தை நெருக்கியது. லாலுவை கைது செய்து சிறையில் அடைத்தது சிபிஐ. 135 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு லாலுவுக்கு ஜாமீன் கிடைத்தது. சிறையில் இருந்து கொண்டே ராப்ரி தேவியின் மூலம் பீகாரை தனது உள்ளங்கையில் வைத்து இயக்கினார் லாலு. ஜாமீனில் வெளியே லாலு வந்தபோது அவரது மனைவி ராப்ரி தேவி முதல்வராக இருந்து வந்தார். முதல்வருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வீட்டில் தங்கக்கூடாது என முடிவெடுத்தார் லாலு. இருப்பினும் மனைவி குழந்தைகளை விட்டு பிரிய முடியாத காரணத்தினால் அந்த வீட்டின் பணியாட்கள் தங்கும் இல்லத்தில் தங்கினார். ஊழலுக்காக சிறை சென்றாலும் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் இதுபோன்ற செயல்கள் அவரது செல்வாக்கை குறையாமல் பார்த்து கொண்டது. சிறையிலிருந்து வெளியே வந்த லாலுவின் பார்வை மீண்டும் டெல்லி பக்கம் திரும்பியது. 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்புரா தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் லாலுவின் பீகார் சாம்ராஜ்யத்தை கலைக்க வேண்டும் என்று லாலுவின் முன்னாள் கூட்டாளி நிதிஷ் மற்றும் எதிர்க்கட்சிகள் முயற்சி எடுத்து வந்தன. இதற்கு மத்தியில் இருந்த பாஜகவும் உதவியது. 2000 ஒரு ஆறுதல் வெற்றியும் பெற்றது. நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பீகாரின் ஆட்சி பீடத்தில் அமர்ந்தது. அந்த ஆட்சி 8 மட்டுமே நிலைக்க முடிந்தது. மீண்டும் லாலுவின் தலைமையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் வெற்றி பெற்றது. ராப்ரி தேவி மீண்டும் முதல்வரானார். இதற்கு நடுவே மாட்டுத்தீவன ஊழல் வழக்கு வழக்கமாக இந்தியாவின் ஒரு முக்கியமான வழக்குகள் விசாரிக்கப்படும் வேகத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் ராஷ்டிரிய ஜனதாதளம் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. ஆட்சியை அமைத்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக அதிகபட்ச இடங்களை ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி பெற்றிருந்தது. இந்த கூட்டணிக்கு பரிசாக லாலுவுக்கு ரயில்வே துறை கிடைத்தது. காலங்காலமாக நஷ்டத்தில் இயங்கி வந்த துறை ரயில்வே. அமைச்சராக லாலு பதவியேற்ற பிறகு என்ன செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டங்களில் இருந்தன. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் விதமாகவே லாலுவின் செயல்பாடுகள் இருந்தன. அதுவரை நஷ்டத்தில் இயங்கி வந்த ரயில்வே துறையை லாபமடைய செய்துள்ளேன் என அறிவித்தார். 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் பார்த்ததாக அறிக்கைகளை வெளியிட்டார். இந்த சாதனை லாலுவின் சிறந்த நிர்வாகத்தன்மையை காட்டுகிறது என அவரது ஆதரவாளர்கள் முழங்கினர். ஊழல் விவகாரத்தால் முதல்வர் பதவியை துறந்து பின்னணியில் மட்டும் இயங்கி வந்த லாலுவின் மீது மீண்டும் ஸ்பாட்லைட் விழுந்தது. லாலுவின் நிர்வாகத்திறன் இந்தியாவை தாண்டி மேலை நாடுகளிலும் பேசப்பட்டது. ஹார்வர்ட் போன்ற பல்கலைக்கழகங்கள் அவரை மாணவர்கள் மத்தியில் பேச அழைத்தனர். நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் செல்வாக்கின் உச்சத்தில் இருந்தார் லாலு. சிபிஐ விசாரித்து வந்த மாட்டுத்தீவன வழக்கில் பெரிதாக எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மத்தியிலும் பீகாரிலும் லாலுவின் ராஜ்யம் எந்த ஒரு தங்கு தடையுமின்றி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 2005 பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. மத்தியில் பெரிதும் கவனம் செலுத்திய லாலு தன் சொந்த மாநிலத்தில் அவர் மீதும் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் மீதும் மக்கள் மத்தியில் வளர்ந்து வந்த வெறுப்பை உணரவில்லை. 15 ஆட்சியை தன் முன்னாள் கூட்டாளி நிதிஷ்குமாரிடம் இழந்தார் லாலு. பீகாரில் எந்த நோயை ஒழிப்பதற்காக லாலு அரசியலுக்கு வந்தாரோ அந்த நோயாகவே இப்போது மாறிப்போயிருந்தார். அண்டை மாநிலங்கள் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் பீகாரின் வளர்ச்சிக்கான பாதையில் ஒரு அடிகூட எடுத்து வைக்கவில்லை. 1970 மற்றும் 80 பீகாரில் அரங்கேறிய சமூக அநீதிகளை வேரோடு அழிக்க வேண்டும் என இலக்குடன் அரசியலில் களமிறங்கினார் லாலு. ஆனால் கிட்டத்தட்ட 15 ஆட்சியில் இருந்த போதும் லாலுவினால் பீகாரை வளர்ச்சியடைய செய்ய முடியவில்லை என்பதே உண்மை. வளர்ச்சிக்காக லாலுவின் சார்பாக எந்த ஒரு திட்டங்களும் நடைமுறைப்படுத்தவில்லை.
லாலு பீகார் மக்களை ஏமாற்றியுள்ளார் என நிதிஷ்குமார் மக்கள் மத்தியில் நடத்திய பரப்புரைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தன. லாலுவின் கதை பீகார் அரசியலில் முடிந்தது என பத்திரிகைகள் எழுதின. 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியினால் 4 இடங்களை மட்டுமே கைப்பற்ற முடிந்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தது ராஷ்டிரிய ஜனதாதளம். ரயில்வேத்துறை அமைச்சர் பதவியை இழந்தார் லாலு. 2009 லாலு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வானாலும் மத்தியிலும் மாநிலத்திலும் சொல்லிக் கொள்ளும்படி எந்த ஒரு அதிகாரத்திலும் லாலு இல்லை. இத்துடன் அவருக்கு பிறகு ரயில்வேத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மம்தா பானர்ஜி ரயில்வே துறையில் லாபம் என லாலு கூறிய கணக்குகள் எல்லாம் பொய் என குற்றம் சாட்டினார். லாலுவின் சாதனைகள் கேள்விக்குள்ளானது. இந்த நிலையில் மாட்டுத் தீவன வழக்கு மீண்டும் தூசு தட்டப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாட்டுத் தீவன ஊழல் விவகாரமாக போடப்பட்ட வழக்குகளில் லாலு குற்றவாளி என 2013 தீர்ப்பு வெளியானது. மீண்டும் லாலு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். லாலுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டது. அத்துடன் எம்பியோ அல்லது எம்எல்ஏவோ குற்றச்செயலுக்கு கைதானால் அவர்கள் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற சட்டம் அமலாகி இருந்தது. இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியுடன் தேர்தலில் போட்டியிடும் தகுதியையும் லாலு இழந்தார். மத்தியிலும் பீகாரிலும் லாலுவின் சாம்ராஜ்யம் அஸ்தமனமானது என பத்திரிகைகள் எழுதின. இந்த நிலையில்தான் தனது வாரிசுகளை அரசியல் களத்தில் இறக்கினார் லாலு. தேஜஸ்வி யாதவ் மற்றும் தேஜ் பிரதாப் யாதவ் ஆகிய இருவரும் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் வருங்கால தலைவர்கள் என மக்கள் மத்தியில் லாலு அறிவித்தார். தன்னுடைய பதவியை பறித்தாலும் அரசியலிலிருந்து தான் இன்னும் ஓயவில்லை என்பதை லாலு அறிவித்திருக்கிறார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்திட்டனர். இந்த நிலையில் 2015 பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை லாலு தொடங்கினார். 2014 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை அடுத்து பாஜகவின் தாக்கம் பீகாரில் பரவலாக உணரப்பட்டது. பாஜகவை பீகாரில் காலூன்ற விடக்கூடாது என்று நிதிஷ்குமாரும் லாலுவும் திட்டவட்டமாக இருந்தனர். முறிந்த நட்பை இருவரும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டனர். ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம் மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து 2015 பீகார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தனர். மகாத்பந்தன் என பெயரிடப்பட்ட கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. கூட்டணியில் அதிக தொகுதிகளில் ராஷ்டிரிய ஜனதாதளம் வெற்றி பெற்றாலும் மாட்டுத் தீவன வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதால் லாலு தேர்தலில் போட்டியிடவில்லை. கட்சி வெற்றியை சுவைத்தாலும் லாலுவினால் ஆட்சி பீடத்தில் அமர முடியவில்லை. நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக பதவியேற்றார். ஆனால் ஆட்சியில் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் பங்கு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நினைத்தார் லாலு. தனது மகன் தேஜஸ்வி யாதவை துணை முதல்வராக்கி அழகு பார்த்தார். அத்துடன் மூத்த மகன் தேஜ் பிரதாப்பை பீகாரின் சுகாதாரத்துறை அமைச்சராக்கினார். ஆனால் இந்த கூட்டணி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. 2017 லாலுவைப் போலவே அவர் மகன் தேஜஸ்வி மீதும் ஊழல் புகார் ஒன்று வைக்கப்பட்டது. இதனால் அவரை துணை முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என நிதிஷ்குமார் வலியுறுத்தினார். ஆனால் லாலுவும் தேஜஸ்வியும் அதை மறுக்க மகாபந்தன் கூட்டணியை உடைத்தார் நிதிஷ்குமார். 2015 பீகாரில் பாஜக நுழைந்துவிடக் கூடாது என்று திட்டவட்டமாக இருந்த நிதிஷ் அதே பாஜகவுடன் கூட்டணி வைத்து மீண்டும் அரியணை ஏறினார். லாலுவிடமிருந்த அதிகாரம் மீண்டும் கை நழுவி போனது. இந்த நிலையில் 22 நடைபெற்று வந்த மாட்டுத் தீவன ஊழல் வழக்குகளின் தீர்ப்பு இந்த ஆண்டு வெளியானது. மீண்டும் சிறைக்கு சென்றார் லாலு. எனினும் லாலு இதை தோல்வி என்றே ஒத்துக்கொள்ளவில்லை. லாலுவுக்கு ஏற்ற பாணியிலேயே தனது கைதுக்கு பதிலளித்தார். இந்திரா காந்தியின் எமர்ஜென்சியை விட பாஜக ஆட்சியில் தற்போது இருக்கும் அறிவிக்கப்படாத நெருக்கடி மோசமானது என கூறினார். 1990 ஆரம்பத்தில் லாலு உடைத்தெறிந்த சமூக கட்டமைப்புகள் பீகார் மட்டுமல்லாமல் இந்திய வரலாற்றிலும் முக்கியமானவை. ஆனால் மக்கள் கொடுத்த வாய்ப்பை வைத்து பீகாரை முன்னேற்றுவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய தருணங்களில் கோட்டை விட்டுவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவர், தேசிய அரசியலில் கிங் மேக்கர் என லாலு பார்க்கப்பட்டாலும் அவரின் வரலாற்றை எழுதும்போது லாலு ஒரு ஊழல்வாதி என்பதுதான் பிரதானப்படுத்தப்படும் என்பதே யதார்த்தம்.